ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் செழிப்பானவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் தெய்வீக குணங்களை கிரகிப்பதில் நாங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அன்றாட வாழ்க்கையில் நான் எந்த அளவிற்கு மற்றவர்களின் ஆதிக்கத்தினுள் உட்படாமல், அதாவது எதிர்மறையான வீணான விடயங்களினுள் உட்படாமல் என்னுடைய மனதை சாதகமாக வைத்து கொள்கின்றேனோ, அதற்கேற்ப என்னுடைய முகம் செழிப்பானதாக மற்றவர்களுக்கு தென்படும். உடலில் ஏதும் சுகயினம் இருந்தாலும் கூட இந்த தெய்வீகம் கிரகிக்கப்படுகின்ற போது அதுவே முதன்மை பெறும், அதுவே மற்றவர்களுக்கு காட்சியாக தெரியும். இந்த தெய்வீகத்தை ராமரின் குணங்கள் என்று அழைக்கப்படும். தெய்வீகத்துக்கு எதிரான வீணான எதிர்மறையான உணர்வுகளுக்கு காரணமான விகாரங்களை நாங்கள் ராவணன் என்று வரையறுக்கின்றோம். ராவணன் என்பது பெண்களின் 5 விகாரங்களும் ஆண்களின் 5 விகாரங்களும் சேர்த்து 10 விகாரங்களாக சித்தரிக்கப்படுகின்ற உருவமே ஆகும். இதனால்தான் ராவணனுக்கு 10 தலைகள் காட்டப்படுகிறது. இதன் உட்கருத்தும் எங்களுக்கு புரிய வேண்டும். நாங்கள் இப்பொழுது ராவணனின் சிறையில் உள்ளோம் என்பதும் தவிர்க்க முடியாத நிகழ்வு. அதுவும் எங்களுடைய விழிப்புணர்வில் தெளிவாக வேண்டும். எங்களுக்கு தெரியும், கோபம் எனக்கு விருப்பமில்லாத செயல். ஆனால் என்னால் கோபத்திலிருந்து வெளியில் வர முடிகின்றதா? நான் வர நினைத்தாலும் வர முடியாத அளவிற்கு நான் கோபம் என்கின்ற சிறையில் அகப்பட்டுள்ளேன், அதாவது அடைக்கப்பட்டுள்ளேன். இந்த சிறையில் இருக்கும் வரையும் என்னால் தெய்வீகத்தை கிரகிக்க முடியாது. நான் இனம் காணுகின்ற போது இதுதான் கோபம், இதுதான் எரிச்சல், இதுதான் பழி வாங்குகின்ற உணர்வு, இதுதான் வெறுப்பு. இதை இனம் காணுகின்ற போது நான் படிப்படியாக அந்த ஜெயிலிலிருந்து வெளிவரத் தொடங்குகிறேன். இனங்காணுகிறேன் என்றால் அந்த கணத்திலிருந்து நான் மாறத் தொடங்குகிறேன். மாறத் தொடங்குகிறேன் என்றால் நான் தெய்வீகத்தை நோக்கி பயணிக்கின்றேன். தெய்வீகத்தை நோக்கி பயணிக்கின்ற போது இயல்பாகவே நான் ராவணனின் சிறையிலிருந்து படிப்படியாக வெளியில் வருவேன். வெளியில் வருகின்ற போது திடீரென்ற போல மாயையின் ஆதிக்கத்துக்குட்பட்டு கோபத்தின் அளவையோ அல்லது இந்த பலவீனத்தின் அளவையோ அதிகமாக வெளியில் வருவதற்கு நான் அனுமதிக்கக்கூடாது. பலவீனம் அதிகமாக வருவதற்கு நான் அனுமதித்தேனாக இருந்தால் ராவணனின் ஜெயிலிலிருந்து வெளியில் வருவதற்கு பதிலாக நான் மீண்டும் ராவணனின் ஜெயிலினுள் அகப்பட்டு கொள்வேன். நான் முன்வைத்தகால் பின்வைக்கக்கூடாது என்பதற்கு இணங்க நான் முன்னேறிக்கொண்டே போக வேண்டும், ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. பின்வாங்குகின்ற போது மீண்டும் பலவீனம் என்னை ஆட்கொண்டால் என்னுடைய உள் மனமும் அதன் செல்வாக்குக்குட்பட்டு என்னுடைய தெய்வீகத்தை இழந்து என்னுடைய அகத்தின் அழகு என்னை விட்டு அகன்றுவிடும். அப்பொழுது என்னுடைய முகம் செழிப்பானதாக இருப்பதற்கு பதிலாக வளமானதாக இருப்பதற்கு பதிலாக வளம் இல்லாததாக மாறிவிடும். இதை மேலான பரம்பொருளால் மட்டுமே நிகழ்த்த முடியும். மனிதர்களால் இவ்வாறான தன்மையை எவருக்குள்ளும் கொண்டு வர முடியாது. தெய்வீகத்தை ஏற்படுத்தி வளமற்றவர்களில் இருந்து வளமானவர்களாக்குவது இறைவனுடைய பணி மாத்திரமே அன்றி வேறு எவருடைய பணியும் அல்ல. ஓம் சாந்தி.